Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான பாரம்பரியமான ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் அரைக்கப்பளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது, எந்த ராகி மாவு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரை கப் ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு, இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் நீங்கள் எந்த கப்பில் அரை கப் ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கோங்க. ராகி மாவு சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ராகி வந்து சட்டுன்னு கட்டிப்பட்டுரும், அதனால் கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், ராகி வந்து ஓரளவுக்கு திக்காகி வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த டைமில் இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ராகி வந்து நல்லா வெந்து நல்லா பல பலன்னு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ராகி வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போது இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இன்னமுமே நல்லா திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது உங்களோட கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டியவும் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ராகியில் ஒரு கரண்டி அளவு எடுத்து உங்கள் கையாலேயே இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா ஈஸியாக உருட்ட வரும். இப்போ இதை நம்ம உடனே மோரில் கரைச்சிட்டு கூட சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து நைட்டு செஞ்சுட்டு மார்னிங் தான் வந்து கூழ் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் ஒரு 3 டம்ளர் அளவு நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கலையா, அந்த தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி உருண்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி போட்டுக்கோங்க. எல்லா உருண்டைகளையுமே தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாக இது இருக்கட்டும். இப்போ நான் நைட் செஞ்சேன், இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. பாருங்கள், ராகி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கூழ் கரைக்கலாம். கூழ் கரைக்கிறதுக்கு இந்த உருண்டையை அப்படியே கையில் எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தை உங்கள் கைக்கு இடையில் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு கூழ் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உங்களோட கை வச்சே இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டாயம் கை வச்சு தான் கரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உப்பு பத்தாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போது ராகி கூழ் வந்து கரைச்சி எடுத்துகிட்டேன். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ராகி கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.